பிரதமரின் மீது எத்தனையோ பேர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டை ஜனநாயகத்திலே சாதாரணம் சகஜம். அரசியல் கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வைப்பார்கள், நாம் பதில் சொல்வோம். ஆனால் பிரதமர் மீது யாராவது ஊழல் குற்றச்சாட்டு வைத்தார், தாய்மார்கள் அவர்களை விடமாட்டார். 2019 நேர்மையாக இருந்த நரேந்திர மோடியின் மீது ராகுல் காந்தி ரஃபேல் விமான குற்றச்சாட்டை வைத்தார். 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதுவரை காணாத ஒரு படுதோல்வியை காங்கிரஸ் பார்த்துச்சு. 1947 பிறகு காங்கிரஸ் முதல் முறையாக எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தியை துளைக்கும் அளவுக்கு ஒரு மரண அடி 2019. இன்னைக்கு நம்முடைய ஆட்சியை பார்த்து, நம்முடைய பிரதமரை பார்த்து, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊழல் புகார் வாசிச்சிருக்காங்க. ஊழல் புகார் வாசிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னாங்க, ஒரு வீட்டுல ஒரு திருட திருடிட்டான், திருடின சாமானத்தை பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம போலீஸ் அதிகாரிகள் ரோந்து வர்றாங்க, சைரன் கேக்குது, கோயிங் கோயிங். உடனே அந்த திருட என்ன பண்றான், ஐயோ மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து பையன் தூக்கிட்டு ஓடி வர்றான். ஓடி வந்தா புடிச்சிருவான். அந்த திருட என்ன சொல்றான், திருடா திருடா திருடாங்கிறான். அப்பதான் போலீஸ்காரங்க அப்ப வீட்டுக்குள்ள யாரோ திருட இருப்பாங்களான்னு வீட்டுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசு கஜானா பையை கையில் வைத்துக் கொண்டு திருடா 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 என்று பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், தமிழகத்திலே ஒரு ஊழல் ஆட்சி நடக்கிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் PTR அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சருடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. திமுகவிலே 34 அமைச்சர்கள் இருக்கிறான். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு பாஜக வைக்கலைங்க. இதற்கு முன்பு அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஊழல் செய்வதற்காக அவங்க மேல கேஸ் போட்டு கோர்ட்ல கேஸ் நடக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 5 பேரின் மீது நாம் ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். 16 தேர்தல் வருவதற்கு முன்பு இன்னும் 5 பேருக்கு மேல ஃபைல்ஸ் இருக்கு. அப்போது 21. 34 அமைச்சர்கள் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் 21 பேர் ஊழல் அமைச்சர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஆனால் ஊழலுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு ஆட்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடியும் பார்த்து எப்படி 2019 ராகுல் காந்தி அவர்கள் நாம் ஊழல் செய்தோம் ரஃபேல் விமானத்தில் என்று சொல்லி படுதோல்வி அடைந்தாரோ, 2024 நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு படுதோல்வி சகஜம்தான். ஆனால் என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. இதற்கு முன்பு 234 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் ஜெயிச்சதெல்லாம் இருக்கிறாங்க. வெறும் திமுக 2 பேர் தான் ஜெயிச்சாங்க. அதுலேயும் கலைஞர் கருணாநிதி அவங்க அசம்பிளிக்கு போக மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் பரிதியில் மொழி மட்டும் போவார். 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாஜகல 4 பேர் இருக்கும். பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளுக்கு வரவேற்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.